தொண்டர்கள் திருவடியை வணங்குவதாக ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உலக நன்மை வந்திருக்கான், உலக நன்மைக்காக வந்திருக்கிறேன். உலக உங்க நன்மைக்கு தான். அன்புள்ள தொண்டர்களே, அகத்திய சர்மாக்க தொண்டர்களுக்கு நான் கொடையாயிருப்பேன், இல்லை நன்கொடையாயிருப்பேன். கொடையாகவே இருப்பேன், நன்கொடையாகவும் இருப்பேன். இல்லை இல்லை, அவர் கால் செருப்பாக இருப்பேன். என்னடா இவ்வளோ பெரிய வார்த்தை? ஆம், இந்த துறையை வருகின்ற மக்கள் இப்போ தொண்டனுக்கு தொண்டனாக இருப்போம், தொண்டனுக்கு தாய் தந்தா இருப்போம். தொண்டர்கள் திருவடியை வணங்குகிறேன். தொண்டனுக்கு தொண்டன், தொண்டனுக்கு தொண்டன், தொண்டனுக்கு கால் கீழே இருப்பேன் நான். தொண்டன் மேலே இருப்போம், அவன் கால் கீழே உட்காந்துருப்பேன் நான். என்ன யார் அவ்வளோ உயர்ந்த பண்புள்ளது? நன்றி மறக்க மாட்டோம், நன்றி மறக்காத சங்கம் இது. இல்லை நான் மட்டும் இல்லை, வாசி ஒருவனுக்கு நடத்தி கொடுத்தால், முருகப்பெருமான் வாசி நடத்தி கொடுத்தால் அன்று முதல் உலக மக்களுக்கு அவன் தொண்டனாக இருப்பான். உலக மக்களுக்கு தொண்டு செய்கிற மக்களாக இருப்பான் அவன். சுயனமே இருக்காது, பத்த வாசம் இருக்காது. தொண்டனை திருவடியை தாக்கிக் கொள்வான். என்ன ஏன்னா தொண்டர் திருவே காலையில் வருவோம், காலையில் திரிக்கும் போதே தொண்டருக்கு திருவடி தானே சொல்ல வச்சுக்கோ. அதே ஒரு ஆசான் சக தலைவன் குருநாதன் அவன் சொல்கிறான், தொண்டருக்கு திருவடியை செருமையை தாங்குவன் சொல்கிறான். என்ன காரணம்? தொண்டு செய்கிறான், அவன் வாழ வேண்டும், அவன் குடும்பம் செழிக்க வேண்டும், நான் அடைந்த பேரும்பத்தை அவன் அடையணும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். சைவத்தை கல்விக்கு ஆமா, உன் கையில் ஒருத்தருக்கு சோறு குட்டியாக சரி, காலை எதிரிக்கு போது முருகனை வணங்க வணங்குறேன். எனக்கு வாசி நடத்தி கொடுக்கும் அதிகாரம் உண்டு எனக்கு, இல்லை ஆனால் முருகன் அந்த வாய்ப்பு. ஆனால் நம்ம தொண்டர்கள் பல பேர் ஞானியாவார்கள். ஏன் ஞானின்னு என்னென்னா, முருகப்பெருமான் திருவடியே வேதம், அவன் நாமமே மந்திரம். நான் பாவித தாயே, நீயோ புண்ணியவனப்பா, உன் ஆசி பெருக்குற தகுதி எனக்கு இல்லை தாயே, அந்த தகுதி நீ தான் தர வேண்டும். நீ என் சிந்தையும் செயலும் சொல்லும் அந்த வழிநடத்த வேண்டும். வழிநடத்தி அதை காப்பாற்றுன்னு சொன்னால் அருச்சிவான் உருகி தாரி. கேட்டுக்கிட்டே இருக்கணும், சோர்வடையாமல் கேட்கணும். கேட்க 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 அந்த அப்படியே உரு, அவன் அப்படியே பார்க்கிட்டே இருப்பான். உருகணும், உருக உருக பூச்சிக்கணும். ஏன்னா ஒரே நாள் வருமா? வராது. முருகா காலை எந்திரிக்கும் போது விழுந்து வணங்கணும். ஏன்னா குடும்ப சார் அடையே அவனுக்கு தெரியாது, அவன் தான் மாடி ரெண்டு மணி வச்சேன். ஒரு மனை வள்ளியம்மை, ஒரு மனை தேவியான்மான். வள்ளியம்மை தூளதேகம், தேவயானை சூட்சம தேகம். அவனாம் குடும்பம் வச்சுருவாள். அது என்ன சுபாஷ் உலக மக்கள், அது உலக மக்கள் தர அடிப்படை தூள சூட்சம தெரிந்தவன். ஆகவே இப்போ அது ரொம்ப நேரம் பேசக்கூடாது, அடிப்படை அடுத்த முறை பேசுகிறேன். இப்போ நான் சாப்பிட ஆரம்பிச்சுக்கலையா? போஸ் கஞ்சி, போஸ் கஞ்சி, போஸ்ம கஞ்சி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.